ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது அனிஸ்டிக் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இமெயில் ஐடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணலைன்னா நம்மளால் மொபைலை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ எதுக்குமே பார்த்தீங்கன்னா, நமக்கு இமெயில் ஐடி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்கிற இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா, நாம் கிரியேட் பண்ணுற பாஸ்வேர்டை யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். நம்ம வந்து லாகின் பண்ணி உள்ளே போகிற டைமில் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மறந்துடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஃபர்கட் கொடுத்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்கட் கொடுத்து போயிடுவோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நார்மல் பிரச்சனை இல்லை. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா, நம்மளோட இமெயில் ஐடியை வச்சு வேறு ஏதாவது வேலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதோட பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ரொம்பவே தேவையாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நமக்கே ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் திருப்பி பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை நம்ம கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் தமிழ். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, காமெடி பேஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் வச்சு காமெடி பேஸ்ட் கண்டென்ட் வந்து மேக் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ மிக்சட் கண்டென்ட் பார்க்குற நீங்கள் இந்த யூடியூப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸும் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், பேக் டு த டாபிக். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபோனில் யூடியூப் இல்லைனா கூகுள் க்ரோம் இல்லைன்னா ஜிமெயில் ஐடி, இதில் ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடியோட ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ யூடியூப் எடுத்திருக்கேன். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் ஐக்கன் இருக்குது, என்னோடய கூகுள் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் ஐக்கான். சரிங்களா? நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன், பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா, உங்களோட நெய்ம் பக்கத்தில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இமெயில் ஆப்லேயும் இருக்கும், கூகுள் க்ரோம்லேயும் இருக்கும். சரிங்களா? இப்போது நான் இந்த மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. சரிங்களா? எல்லாரோட கூகுள் அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இப்படி ஸ்விப் பண்ணிங்க அப்படின்னா செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வாங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யுவர் சேவ்டு பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மேனேஜர், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனில் எந்தெந்த ஆப்ஸுக்கு எந்தெந்த பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் ஷோ பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போதே சேவ் அப்படின்னு கூகுள் கீபோர்டில் கேட்கும். அப்படி கேட்கும்போது நீங்கள் அதை சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு இங்கே சேவ் ஆயிடும். சரிங்களா? அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நம்ம வந்து சேவ் பண்ணலை அப்படின்னாலும் இங்கே சேவ் ஆயிரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே google.com அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுமே ஃபோனில் நீங்கள் பண்ணியிருக்க லாக் வந்து கேட்கும், லாக் கொடுத்துக்கிறேன். ஸோ லாக் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாஸ்வேர்டை இங்கே ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ ஐக்கான் இருக்கும், அந்த ஐ ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா நம்ம என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நம்ம பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டெப் பேக் போய்க்கலாம். பேக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எதுக்கு அதை என்னென்ன ஆப்ஸில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேனோ எல்லாத்தோட பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஷோ பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த மேட்ரு பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாரோட ஃபோன்லேயுமே இந்த ஆப்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரோட கூகுள் அக்கௌண்ட்லேயுமே இந்த ஆப்ஷன் இருக்கும், பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த டயரிலேயோ புக்கிலையோ எதுலேயுமே எழுதி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம தேவைன்னா வந்து பார்த்துக்கலாம், பார்த்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்